குஜராத் மாநில சட்டப்பேரவையின் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 182 தொகுதிகளை கொண்ட குஜராத் சட்டப்பேரவைக்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. அதன்படி 89 தொகுதிகளில் கடந்த 1ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்தது. இதனைத் தொடர்ந்து 14 மாவட்டங்களில் உள்ள 93 தொகுதிகளுக்கு இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. 69 பெண்கள் உட்பட 833 வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலை 5 மணியுடன் நிறைவடைந்தது. இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ஆம் ஆத்மி கட்சி முன்னணி தலைவர்கள் ஈடுபட்டனர். பிரச்சாரம் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து வரும் 5ஆம் தேதி 93 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் செய்து வருகிறது. இந்த தேர்தலில் மொத்தம் 2,51,00,000 வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றவுள்ளனர். இரண்டாம் கட்ட தேர்தலுக்காக 26,409 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படவுள்ளன. தேர்தலை அமைதியாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். எனவே மக்கள் இரண்டாம் கட்ட தேர்தலில் பங்கேற்று தங்களது ஜனநாயக கடமையை அவசியம் நிறைவேற்ற வேண்டுமென்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளாா்.